தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் இனிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் நிறையா ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, நம்ம டீமை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதுவரை நம்ம வந்து பார்த்தோம். இன்னும் சில நண்பர்கள் வந்து கேட்டிங்க உங்களோட சஜஷன்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் என்னோட சஜஷன் டெய்லி வந்து நான் வந்து அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, இன்னும் சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க இந்த சஜஷன் இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இப்போ மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போகுதுன்னா இந்த மேட்ச் வந்து எந்த கிரவுண்டில் நடக்குது, இதுவரையும் அந்த கிரவுண்டில் யார் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பர்ட்டோட ப்ரெடிக்ஷன் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எங்கே பார்க்குறது. நாங்கள் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்த்தோன்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஒரு ஷார்ட் அனலைசிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்ட்ட வந்து சஜஷன் கேட்குறீங்க, டீம் பிளேயர்ஸ் வந்து யார் எடுக்கலாம், கேப்டனாக யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற சஜஷன் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சிஎஸ்கேக்கு மேட்ச் வந்து நடக்கும்போது நான் வந்து டோனியோட ஒரு ஃபேன். அப்போ டோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்க வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டூப்ளிசிஸ் வேறு போன மேட்ச்லேருந்து வந்துட்டாப்பில் டூப்ளிசிஸும் வாட்ஸனும் ஓப்பனிங் இறங்குவாங்க. அடுத்து ஒன் டவுன் பார்த்திங்கன்னா ரைனா, அடுத்து வந்து அம்பத்தி ராய்டோ, அடுத்து கீதர் ஜாதவ், இவங்கெல்லாம் இருக்கிறப்ப டோனிக்கு வந்து பேட்டிங்க்கு வந்து சான்ஸ் கிடைக்குமா இறங்க வந்து சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டவுன் இறங்கினாப்பில், ஆனால் இந்த மேட்ச்லேயும் செகண்ட் டவுன் அவர் வந்து இறங்குவாரா இல்லையான்லாம் சொல்ல முடியாது. ஸோ இவர் இறங்குவாரா இல்லையான்னு தெரியாமலேயே நான் வந்து ஒரு ஃபேனாக கண்டிப்பாக நான் வந்து எடுப்பேன். இப்போ சப்போஸ் டோனி வந்து இறங்கலனா அவர் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோனியோட ஃபேனாக, அவர் வந்து இறங்கினாலும் சரி இறங்கினாலும் சரி அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி கண்டிப்பாக அவர் வந்து நான் வந்து டீமில் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சஜஷன் உங்களுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். அதனால் நீங்களே உங்கள் டீம் வந்து எடுக்கிறது வந்து பெட்டர் சாய்ஸு. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி அந்த டீம்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து எந்த சைட்டில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும், எந்த சைட்டில் போய் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நடக்க போகிற ஒவ்வொரு மேட்ச்சை பற்றினா அனலைஸும் நம்ம வந்து எப்படி பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் வந்து பார்க்குறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு தான் நான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் டேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா IPL 2019 மேட்ச் நம்பர் 23. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 23 ட்ரீம் 11 டிப்ஸுன்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இது வந்து சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா cricktracker.com அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் வரும், கரெக்டாக இதில் வந்து போங்க. ஸோ எதனால் இதில் போக சொல்கிறேன்னா, இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் வந்து உங்களுக்கு உங்களால் எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப் பேராகிராஃபாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிரிக் ட்ராக்கர் வந்து நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வேறு மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கிரிக் ட்ராக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கூட வந்து உங்களுக்கு வரும். கரெக்டாக IPL 2000 மேட்ச் 23 ட்ரீம் 11 டிப்ஸ்ன்னு நான் அடிச்சிட்டேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சுக்கு, நாளைக்கு நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே மேட்ச் நம்பர் 24 வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு மேட்ச்சும் அப்படியே நம்பரை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நம்பர் 23 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். ஸோ இது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபேண்டசி கிரிக்கெட் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லைட்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மேட்ச் வந்து எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா சிதம்பரம் ஸ்டேடியம் இன் சென்னை. ஸோ நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் மேட்ச் வந்து நடக்கப்போது. எத்தனை மணிக்கு நடக்க போதுன்னா 8 மணிக்கு வந்து நடக்கப்போது. ஸோ ஹோம் டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ சென்னை வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை வெதர் கண்டிஷன் நமக்கு வந்து தெரிஞ்சது தான், மேக்ஸிமம் 80 டிகிரி டெம்பரேச்சர் வந்து நைட் வந்து இருக்கும், செல்சியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் ரெண்டு டீமும் வந்து எவ்வளோ வந்து வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சில் ஒரு மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சில் ஒரு மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பான டீம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் லாஸ்ட் 3 மேட்சஸ்க்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விளாட்றவங்க 135 ரன் தான் வந்து ஆவரேஜாக வந்து அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் சேசிங் டீம்.
ஸோ சேசிங் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டைம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு டைம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்றத நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து மேக்ஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஹாலோ பிளே வெப்சைட் தான் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 7:30 டாஸ்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேயர்ஸ் அப்டேட் வந்து அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. இந்த பிளேயர் வந்து விளாட்றாங்களா, இந்த பிளேயர் வந்து விளாட்லையா அப்படின்றத அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தே நம்ம வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து இவங்க விளாட்லனா அவங்கள வந்து மாற்றிக்கலாம். ஸோ ப்ராபபிள் லெவன் வந்து மேக்ஸிமம் ஹால பிளேயர் விளாடுறவங்களுக்கு வந்து தேவைப்படாது, ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிராவோ வந்து இன்ஜூர் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்சில் வந்து இன்னும் 2 வீக் வந்து அவர் வந்து விளாட மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிராவோ வந்து இந்த மேட்சில் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிக்ஸ், அதாவது பவர் பிக்ஸ்னால் என்னென்னா இந்த சிஎஸ்கே கொல்கத்தா இந்த ரெண்டு டீமுக்கும் நடந்த மேட்சில் இதுவரையும் யார் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா தான் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 18 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 527 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35.13 வந்து வச்சிருக்காரு. 350 வேற அடிச்சிருக்காரு, ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் செலெக்ஷன் சஜஷன் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டூப்ளிசிஸை கேப்டனாக போடலாம், ராபின் உத்தப்பாவை கேப்டனாக போடலாம், ஆண்ட்ரோ ரசலை கேப்டனாக போடலாம், அடுத்து சுனில் நாராயணா கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டன் வந்து யார் யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுரேஷ் ரெய்னா, கிறிஸ்லின்னு, எம்எஸ் டோனி, இம்ரான் தாகிர் இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் பிளேயிங் 11 அவங்களே வந்து சொல்கிறாங்க, இந்த டீம் வந்து எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு டீம் வந்து டெய்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் யார் கேப்டனாக போடலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சஜஸ்டட் 11-2 வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் வந்து டெய்லி இவங்களே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து கூட வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்வைஸ். ஸோ எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து அதிக ஹெல்ப் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுறாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டீமில் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தினேஷ் கார்த்தியும் லோக்கல் பாய்ன்றனால சென்னையில் பிறந்தவர்னால ஸோ சென்னையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் வின்னர்ஸ், எக்ஸ்பர்ட் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோம் டீம் வந்து சென்னை. ஸோ சென்னையில் தான் மேட்ச் வந்து நடக்க போகுது, அதனால் அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம டீம் எடுக்கிறப்ப இவங்களை எடுக்கலாம், இவங்களை எடுக்கக்கூடாதுன்னு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கணிச்சுக்கணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். ஸோ டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து சொல்கிறேன். ஸோ நானாக வந்து என்னோடய ஓன் சொந்த கருத்தெல்லாம் நான் வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த சைட்டில் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஸோ இந்த இடத்துல வந்து மேட்ச் வந்து நடக்குது, ஆவரேஜாக இவ்வளோ ரன் வந்து அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு பதில் நீங்களே டெய்லி இதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் டீமை வந்து ஓனாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், நீங்களும் அதிகம் வின் பண்ண வந்து சான்சஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹால பிளே வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ ஹால பிளே தான் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா திரும்பவும் சொல்லுவேன் பெஸ்ட்டான ஆப்பு. ஏன்னா டெய்லி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும், உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகாமல் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து 365 ரூபா வின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கட்டினா 50 ரூபா கட்டினேன், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 ரூபா கட்டி 205 ரூபா வந்து வின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் டெல்லி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கட்டி 55 ரூபா வந்து வின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மும்பை மேட்ச்சில் வந்து 50 ரூபா கட்டி 40 ரூபா தான் வின் பண்ணியிருக்கேன், 10 ரூபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இந்த 10 ரூபீஸ் வந்து பெரிய லாஸ் வந்து கிடையாது. அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சென்னை வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் நான் வின் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டின அமௌண்ட்டோட அதிகமாக தான் மேக்ஸிமம் வந்து வின் பண்ணியிருப்பேன். என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இதில் ரேண்டமாக வந்து என்னால் வின் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் இதே சஜஷன் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். மஸ்ட்டு நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹால பிளே ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மற்ற ஆப்போட இது வந்து பெட்டராக வந்து தெரியும், ஏன்னா உங்களால் ஈஸியாக வந்து இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இன்னும் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, எத்தனை மேட்ச் வந்து எடுக்கிறீங்க, இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான், சிம்பிளாக ஹால பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மட்டும் தான், வைஸ் கேப்டன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த லீகில் வந்து கலந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதே நான் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்குதா, கிரிக்கெட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், சென்னை வெர்சஸ் கொல்கத்தா மேட்ச் இருக்கா, இதையே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ லீக் வந்து நான் வந்து எந்த லீக்கில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் வந்து நான் சொல்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து
50,000 சாரி 500,000 ப்ரைஸ் போல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரி வந்து 10. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் பே அவுட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 1 to 5,000 ஃபோ இந்த ரேங்க்குள்ளே வர எல்லாருக்குமே 100 கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, செகண்ட் ரேங்க்கு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ரேங்க்லேருந்து 5,000 ரேங்க் வர எல்லாருக்குமே 100 வந்து கிடைக்கும். ஸோ இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். சரி ஓகே, இதில் வந்து நான் எப்படி கலந்துக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீம் எடுக்காமல் 5 வந்து எடுங்க. ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொருத்தரை நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோ ஒவ்வொருத்தராக கேப்டனாக வந்து போடுங்க. டோட்டலாக 5 எடுத்துட்டிங்கன்னா அந்த 5 ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் அடிச்சிடும். சுருக்கமாக சொல்ல போனால் இதில் 50 கட்டினா நீங்கள் 100 வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த லீகில் மஸ்ட் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு லீகில் வந்து என்ன ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20 லீக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 2 டீமை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸும் வந்து நான் வந்து டெய்லி வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ அதில் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒரு 3 பக்கம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஜெனியூனான ஆப்பு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். நீங்கள் வித்ரா எடுத்த அடுத்த 3 வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து இனிஷியலாக வந்து ட்ரை பண்ணுறவங்களும் பணம் கட்டி தான் விளாடணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 50 வந்து கிடைக்கும். அந்த 50 கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் சைன் அப் பண்ணும்போது ரெஃபர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும், அந்த இடத்துல ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் மஸ்ட்டு சைன் அப் பண்ணுங்கள். அப்படி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். உங்களுக்கு ரெஃபர் கோடு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேறு யார் ரெஃபர் கோடு இருந்தாலும் அதை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து சைன் அப் பண்ண முடியுமா 50 கிடைக்கும். இந்த 50 வச்சு நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வின் பண்ணால் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி விளாட்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 முன்னாடி வந்து டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சும்மா வாயால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு லீக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த 10 லீக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ ஆட் நியூ டீம் டு லீக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி இப்போ உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேயர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ டூ பிளேசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் டூ பிளேசஸ் இருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சிம்பிளும் கொடுக்கல. இதே மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 முன்னாடி, அதாவது டாஸ்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம், இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து 8 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 7:30 மேலே இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த டூப்ளிசிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் விழுந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டூப்ளிசிஸ் இன்றைக்கி வந்து இந்த மேட்ச்சில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வேறு யாராச்சும் இப்போ சாம் வில்லியம்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து அவருக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் டிக் இல்லைன்னா அவரு இந்த மேட்ச்சில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இவரை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட் கிடைக்காது. ஸோ மஸ்ட்டு 7:30 மேலே, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 முன்னாடி உங்கள் பிளேயர்ஸை போயிட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. விளாடாத பிளேயர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவரை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சுக்கு. இதே வந்து 4 மேட்ச்சுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:30 வந்து அப்டேட் ஆயிரும். 3:30 மேலே அப்போ அந்த 1/2 கேப்புக்குள்ளே உங்கள் டீம் எத்தனை டீம் எடுத்துருக்கீங்களோ அந்த டீம்லாம் கரெக்டாக பார்த்து விளாடாத பிளேயர்ஸ்லாம் நீங்கள் வந்து மாற்றிடுங்க. அப்படி மாற்றினீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ட்ரெய்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.